முக்கிய செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக வந்த நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞரின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த சமீமுல்லா என்ற இளைஞர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேணுகோபால் வழங்கியிருக்கலாம். வேணுகோபால் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த இளைஞருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவர்கள் இல்லாத அரசு மருத்துவமனை கண்டித்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சமீவுல்லா என்பவர் குடும்பத்துடன் வந்தவாசி அருகே உள்ள மாமியார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது திடீரென சமீவுல்லாவிற்கு மதியம் 2 மணி அளவில் உடல்நிலை குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவசர சிகிச்சைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது வந்தவாசி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் சமீவுல்லாவிற்கு சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீரென சமீவுல்லா பரிதாபமாக உயிரிழந்தார். சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் சமீவுல்லாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்தவாசி அரசு மருத்துவமனையை கண்டித்து வந்தவாசி மேல் மருத்துவர் சாலையில் உள்ள மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் பாம்பு கடி மற்றும் விஷக்கடிக்கு வந்தாலே ஒரு அவசர சிகிச்சைக்கு எந்த ஒரு சிகிச்சை அளிக்க முடியாமல் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு வருவது ஒரு தொடர்கதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் வந்தவாசியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மையம் கட்டிடம் திறக்கப்பட்ட நாளிலிருந்து அவசர சிகிச்சை மையம் கட்டிடத்தில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் ஒரு அவசர சிகிச்சை மையம் ஒரு காட்சி பொருளாகவே இருந்து வரும் ஒரு அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. பயன்பாட்டிற்கு இல்லாத அரசு மருத்துவமனையை எதுக்காக கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவசர சிகிச்சைக்கு வந்த சமீவுல்லா என்பவருக்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் சிகிச்சை அளிக்க முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் வந்தவாசி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வேணுகோபால்.